ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெய்கண்ணா. மனிதனாக பிறந்த எல்லாருமே ஒரு நாளைக்கு இறக்கணுன்றது விதி. அப்படி இறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன, நமக்குன்னு என்னெல்லாம் ஆகும், நம்மளை சுற்றி என்ன நடக்கும், நம்ம வந்து எப்படி இருப்போம், நம்ம இறந்ததுக்கப்புறம் 7 நிமிஷம் என்னெல்லாம் நடக்கும், நம்மளோட பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், அதாவது நம்ம இதே வந்து பம்ப் ஆகிறது நின்ன பிறகும் நம்மளுடைய பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும், இந்த சாவினுடைய விளிம்பில் போய் திரும்ப வந்தவங்க அப்படி சொல்லுவாங்களே, அவங்க கோமால இருந்தவங்க, அவங்க எல்லாமே மீண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்ன 3 பதில்கள் வந்து, ஒன்று வந்து நான் இறந்துட்டேன்னு நினச்சிங்க, நினச்சிட்டாங்க, எல்லாருமே இறந்துட்டேன்னு நினச்சிட்டாங்க, அப்போது வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னு, சுற்றி நடக்கிறது எல்லாருமே எனக்கு வந்து தெரிஞ்சுது அப்படி சொல்கிறாங்க. எப்படின்னா என்னை வந்து என்னோட இந்த உடம்புக்குள்ள வந்து நான் அடைபட்டு இருந்தேன், என்னுடைய கண்ணை வந்து ஒருத்தவங்க மூடுறாங்க, அது கூட என்னால் ரியாக்ட் பண்ண முடியல, ஆனால் சுற்றி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் விதம். அதே போல் நம்மளுடைய இப்போ நம்ம வந்து இறக்குறோம்னா அது வரைக்குமே நம்ம இது மூளை வந்து நம்மளோட இதயத்துக்கு சொல்லும், நல்லா எப்பயுமே பம்ப் ஆகிட்டே இருக்கும். கடைசி நேரத்தில் நம்ம இறக்க போகிறோம், அதாவது இதுக்கு மேலே நம்மளால முடியாது, நம்ம சாக போகிறோம் அப்படின்னு அந்த டைம் வரும்போது மட்டும் நம்மளுடைய பிரெயின் வந்து நம்ம இதயத்துக்கிட்ட சிக்னல் கொடுக்குமா, இது போல் இதுக்கு மேலே நம்ம பழைக்க மாட்டோம், இதுக்கப்புறம் நீ வந்து பம்ப் பண்ணுறது வேஸ்ட்டு தான், அதனால் நீ நிறுத்திடு அப்படின்னு இதோட மூளை வந்து நமக்கு வந்து சிக்னல் கொடுத்தது, இதயத்துக்கு சிக்னல் கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் எப்பயுமே இந்த லேப்டாப் அப்படின்னு துடிக்கிற இதயம் வந்து அந்த மூளையோட சிக்னல் வந்ததுக்கப்புறம் ஒரு சில நொடிகள் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி அதே ஹர்ட் பண்ணிக்கிட்டு, அதே ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டு அப்படி துடிக்குமா, அப்படி துடிக்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த அதே ஹர்ட் பண்ணிக்கிட்டு அப்படி துடிச்சு அதோடைய இது வந்து அந்த பிரெயின் கொடுத்து அதுக்கப்புறம் அப்படியே வந்து இதே நின்றுடும். இதுதான் வந்து நார்மலாக நம்ம சாகிற எல்லாருமே சரி, நம்மளுடைய மூளை தான் நம்மளுடைய இறக்கிறதுக்கு முக்கிய காரணம், இல்லைன்னா நம்ம இதையும் எப்பயுமே துடிச்சிக்கிட்டே இருக்கும். சயின்டிஸ்ட் எல்லாம் இதை எப்படி ரிசர்ச் பண்ணி இது பண்ணும்போது இந்த மூளையிலிருந்து இதயத்துக்கு வர அந்த சிக்னல் வந்து எலிக்கு இது பண்ணும்போது இந்த சிக்னல் வந்து வராமல் கட் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக எப்பவும் போல பம்ப் ஆகிக்கிட்டே இருந்து இதே வந்து துடிச்சிக்கிட்டே இருந்தது இருந்திருக்கு. அந்த சிக்னலை வந்து கட் பண்ணும்போது எலிக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க, அப்போது அப்படி இருந்து. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த மாதிரி இறந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, என்னை சுற்றி என்னெல்லாம் நடக்குது, லாஸ்ட் நேரத்தில் யாரெல்லாம் பக்கத்தில் அழுகுறாங்க எல்லாமே தெரியுது, ஆனால் இருந்தாலும் என்னால் ரியாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி சில நொடிகள் வந்து நான் இறந்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு கடைசி சில நொடிகள் வந்து நான் வந்து ஒரு குகையில் ஒரு கடைசி மூளை அந்த எஜ்ஜில் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் வந்து அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அந்த எஜ்ஜில் ஒரு ஒலி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த ஒலியிருக்கிட்ட நான் போய்கிட்டு அது போல் கிட்ட போயிட்டு இருந்த போல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து சும்மா நம்மளுடைய பிரெயினுக்கு போகிற அந்த ஆக்சிஜன் அந்த ரத்த ஓட்டங்கள் நின்னதுமே அந்த கடைசியாக பார்க்குற அந்த இது வந்து அப்படியே அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம், மற்றபடியெல்லாம் அந்த போல் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது விஷயம், இதுதான் ரொம்ப ரொம்ப எல்லாராலையுமே சொல்லப்பட்ட விஷயம், இதுதான் ரொம்ப கொஞ்சம் கான்ட்ரவர்சியானது, ரொம்ப நான் சொல்றது ரொம்ப எல்லாராலையுமே நம்பப்படுறது இதுதான். மூளை எப்போ சாகணும்னு முடிவு பண்ணுதோ, நம்ம நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன், எப்போ நம்ம சாகணும்னு முடிவு பண்றோமோ அப்போ வந்து இதயத்துக்கு ஒரு சிக்னல் கொடுத்து இது மலை முடிஞ்சது, நம்ம கதவு தான், நம்ம பிழைக்க வேண்டாம், அதனால நீ வந்து உன்னோட இது பண்ற அப்படின்னு சிக்னல் கொடுத்தோன்னே அது வந்து சிக்னல் கொடுத்ததுமே அது வந்து இறந்துடும், நம்ம பம்ப் பண்றது நின்றுடும், நம்ம வந்து இறந்துடும். 7 நிமிஷம் வந்து பர்டிகுலராக 7 நிமிஷம் வந்து ஒரு பயங்கரமான விஷயங்கள் நடக்கும் அப்படி சொல்கிறாங்க. நம்ம இறந்ததுக்கு அப்புறமே நம்மளுடைய இதயம் நின்றுட்டால் கூட நம்மளுடைய மூளைக்கு வந்து அந்த இங்கே இருக்கா சாரி நம்மளுடைய மூளைக்கு வந்து அந்த என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து சுற்றி நடக்குது எல்லாமே 7 நிமிஷம் வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதுன்றது நம்மளால செத்துட்டவங்கள கூட அவங்களுக்கு வந்து இது பண்ண வேண்டிய அந்த தெரிஞ்சுக்க வேண்டிய இது இருக்கும். அப்படி என்னெல்லாம் நடக்குன்றத மொத்தம் வந்து 7 நிமிஷமாக பிரித்து வச்சுக்கிறாங்க. அப்படி அந்த 1st நிமிஷத்துலேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூளை அதாவது சின்ன வயசில் நம்ம பிறந்திருப்போம்ல, அந்த பிறந்த அந்த செகண்டு அந்த பிறந்தது ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து நம்மளை பார்த்தது, அந்த நர்ஸ் வந்து நம்மளை தொடச்சிது, நம்ம அப்பா அம்மா நம்ம அம்மா கிட்ட கொடுத்தது, அம்மா வந்து அப்படியே அப்பா அம்மா கிட்ட அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்தது, அந்த எல்லாமே அந்த சின்ன இதில் பிறந்த அன்னைக்கு அந்த ரூமில் பர்டிகுலர் ரூமில் ஹாஸ்பிட்டலோ இல்லை வீடோ அது அங்கங்கே
அந்த மாதிரி பர்டிகுலர் ரூம்ல என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் நிமிஷம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ கேட்கல நானும் அப்போ அப்போ சாகிறப்போ அந்த ஞாபகம் வரலை, இப்ப ஏன் எனக்கு அந்த ஞாபகம் வரல அப்படின்னு கேட்கலாம். அதுதான் நம்மளுடைய பிரெயின். நம்மளுடைய பிரெயின் வந்து அதுக்கு பதில் யாராலையுமே சொல்ல முடியாது. ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட பிரெயின் அதுக்கு வந்து பதிலே இல்லை. அடுத்தது வந்து ரெண்டாவது நிமிஷம். ரெண்டாவது நிமிஷம் வந்து நம்மள ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா, தங்கச்சி, அதுபோல் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயினில் போனது, அவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மூமெண்ட் எல்லாமே, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயினில் போனது, ஃப்ளைட்டில் போனது, அதுபோல் ஒரு கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு விளையாடுறது, இந்த மண்ணு கூட்டி விளையாடுறது, அதுபோல் விஷயங்கள் எல்லாம் நிறைய. அதுபோல் இந்த ரொம்ப சந்தோஷமான நினைவுகள், அந்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் செய்வோம் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக, அந்த போல் விஷயங்கள், அதுபோல் விஷயம் வந்து ரெண்டாவது நிமிஷத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டாவது நிமிஷம், ஃபஸ்ட்டு நிமிஷம் வந்து அந்த பிறந்த அந்த பர்டிகுலர் அந்த ரூம்குள்ளே நடக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து நான் அந்த சைல்டு மெமரிஸ், ரொம்ப ஹாப்பினஸ்ஸான விஷயம் இருக்கும். இப்போ கூட நிறைய ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கலாம், என்னதான் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் என்ன லட்ச லட்சமாக பணம் இருந்தாலும் என்னுடைய அந்த சின்ன வயசுக்கு பார்க்க முடியல அப்படின்ற அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் அதில் இருக்கு. அது வந்து ரெண்டாவது இது. மூணாவது வந்து காதல். சிலருக்கு வந்து ஒரு காதல், மூணாவது நிமிஷம் வந்து சிலருக்கு வந்து ஒரு காதல் காதல் அந்த சிலருக்கு வந்து ஒரு காதல் இருக்கலாம், சிலருக்கு வந்து பல காதல் இருக்கலாம். அது போல எத்தனை காதல் இருந்தாலும் எல்லா காதலும் எல்லா லவ் அது போல எல்லாமே அந்த மூணாவது நிமிஷத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சைட் அடிச்சுது, ஃபர்ஸ்ட்டு ஒரு லெட்டர் கொடுத்தது, அப்படி பயந்துக்கிட்டே சரி என்ன சொல்லுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு மெசேஜ் பண்ணது, ஃபர்ஸ்ட்டு ஹக் பண்ணது, ஃபர்ஸ்ட்டு கிஸ் பண்ணது, அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது, அது போல அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அது போல விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் அந்த மூணாவது நிமிஷத்தில் வரும்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதாவது நம்ம லைஃப்பில் வந்து அந்த மூணாவது நிமிஷம் வந்து நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணமோ ரொம்ப ரொமான்ஸான, எப்படி சொல்லலாம், ரொம்ப ரொமான்ஸாக ஒன்று இல்லை பல கூட இருந்திருக்கலாம், நிறைய இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு ஒன்று இருக்கும், ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு இருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய இருக்கும். அது அந்த வந்து அந்த மூணாவது நிமிஷம் வந்து ரொம்ப ரொமான்ஸாக ரொம்ப அந்த லைஃப் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே சில பேருக்கு 40 வயசில் கூட ரெண்டாவது லவ் மூணாவது லவ் ஒன்று வரும். அது போல் அந்த ரொமான்ஸான விஷயங்கள் எல்லாமே அந்த மூணாவது நிமிஷம். இந்த நாலாவது நிமிஷம் ரொம்ப பயங்கரமானது. இதுதான் இந்த நாலாவது நிமிஷத்தில் இந்த மூணு ஸ்டெப்பு, இந்த மூணு ஸ்டெப்லையுமே இருந்தவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாங்கல்ல, அப்படி பிரிஞ்சு போகும்போது நம்ம தனியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அம்போடு நிற்போம். என்ன சுற்றி எல்லாம் நடந்தால் கூட எல்லாமே அப்படியே நம்மளுடைய அப்பா அம்மா அந்த கேரக்டர் பர்த்தில் இருந்தது, சின்ன வயசில் இருந்தவங்க லவ்வர்ஸ் எல்லாமே விட்டுட்டு நம்மளை அம்போடு என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியாது. பர்டிகுலர் டைம்ல இருப்போம்ல அது போல நேரத்துல அந்த நாலாவது நிமிஷம் வந்து அதுதான் நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாம அம்போடு நின்று அந்த டைம் வந்து நாலாவது நிமிஷத்துல வரும். அடுத்தது அஞ்சாவது நிமிஷம். அஞ்சாவது நிமிஷம் மிராக்கல்ஸ், நம்ம லைஃப்ல நிறைய மிராக்கல்ஸ் நடந்திருக்கும். சின்ன வயசுல இருந்து சாகிற வரைக்கும் நம்ம லைஃப்ல வந்து நிறைய மிராக்கல்ஸ் நடந்திருக்கும். அந்த ஃபியூ செகண்ட், அந்த ஒரு செகண்டில் என்னோடய லைஃபே மாறிடுச்சு. அந்த ஒரு செகண்டில் இந்த ரேஸில் நான் ஜெயிச்சிருப்பேன். அந்த ஒரு செகண்ட் வந்து தான் இந்த எக்ஸாமில் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், இந்த ஃபியூ செகண்ட்ஸால் என்னோடய லைஃபே மாறிடுச்சு. இந்த ஃபியூ செகண்ட்ஸால் என்னோடய நிறைய மிராக்கள் நடந்துச்சு. இந்த உலகமே என்ன மாற்றிடுச்சு, இந்த உலகத்தையே நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுபோல் மிராக்கலான விஷயங்கள் பற்றி நிறைய அதெல்லாமே நம்ம மைண்டில் நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே அது போல் மிராக்கல்ஸ் நடந்துருக்கும். அது போல் மிராக்கல்ஸ் நடந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த நேரத்தில் அந்த அஞ்சாவது நிமிஷத்தில் வந்து ஞாபகம் வரும். அதுக்கடுத்து ஆறாவது நிமிஷம். ஓ சாரி இல்லை சொல்ல வரல. ஆறாவது நிமிஷம், ஆறாவது நிமிஷத்தில் வந்து நம்ம லைஃப், நம்ம எல்லாருமே ஒரு லைஃப் வாழ்ந்துருப்போம். அப்படி எல்லாருமே ஒரு லைஃப் வாழும்போது அவங்கள ஒருத்தவங்க அடுத்தவங்கள கொன்று எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம், கொள்ளையடிச்சு கொலையை பண்ணி ரொம்ப ஜெனியூனாக அன்னை தெரசா போல் அப்படியும் வாழ்ந்துருக்கலாம், இப்படியும் வாழ்ந்துருக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். அப்படி வாழும்போது அவங்களுடைய லைஃப்க்குன்னு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு பரவாயில்ல, ஒரு பெஸ்ட்டான வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். இல்லை சே, அதாவது நான் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்ற போல் அவங்களுடைய ரொம்ப நல்ல வாழ்க்கை வந்துருவோம், ரொம்ப இதெல்லாம் அப்படின்ற போல கொஞ்சம் கெட்ட வாழ்க்கை வந்துடும் அப்படின்ற போல அவங்களுடைய லைஃபுக்கு வந்து அவங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆறாவது நிமிஷம் வந்து அவங்களோட லைஃபுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஜட்ஜ்மெண்ட் அவங்களே வந்து அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து ஏழாவது நிமிஷம்.
செம்மையா இருக்குல்ல. இது இப்ப எல்லாம் அடிக்கடி பிரச்சாரத்துல பார்க்கலாம். என்ன நடந்துச்சு, அந்த என்ன நடந்துச்சு, அந்த அந்த டெத் பெட், அது போல அந்த கடைசி நேரத்துல இருந்தவங்க கூட என்னால இந்த கடைசி 7 நிமிஷத்துல என்ன நடந்தது, அந்த 7 நிமிஷம் வந்து என்ன நடந்ததுன்னே தெரியல. ரொம்ப வந்து அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா இருந்தது, என்னால அதை வந்து யூகிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து பிரெயின் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த 7 நிமிஷம் ரொம்ப ஹாப்பினஸ், ரொம்ப சேடு, ரொம்ப கோபம், ரொம்ப இப்போ வந்து நம்ம நம்ம பிரெயின்ல வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தா ஒரு கெமிக்கல் உருவாகும், ரொம்ப கோபமா இருந்தா ஒரு கெமிக்கல் உருவாகும், ஒரு ஒரு ரொமான்ஸ் மூட்ல இருந்தா ஒரு கெமிக்கல் உருவாகும், அது போல நிறைய இருக்குல்ல. அப்படி அந்த 7 நிமிஷம் வந்து எல்லாமே கோபமா இருக்கிற போது வர கெமிக்கலும் சரி, நல்ல கஷ்டத்துல ரொம்ப நொந்து போயிருக்கும் போது வர கெமிக்கலும் சரி, நல்ல ரொமான்ஸ் மோட்ல இருக்கும் போது வர கெமிக்கலும் சரி, எல்லாமே அப்படியே அழுக எல்லா அந்த கெமிக்கல்ஸும் ஒரே நேரத்துல ஒரே டைம்ல சிரிக்கிறது, அழுகிறது, ரொமான்ஸ் பண்றது, சே அப்படின்றது எல்லாமே ஒரே நேரத்துல அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்தா எப்படி இருக்கும், அந்த போல எல்லாமே ஒரே நேரத்துல அந்த 7 நிமிஷத்துல வரும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி அந்த பிரெயினை ரிசர்ச் பண்ணணும் சொல்றாங்க. பாத்துங்க, செத்ததுக்கு அப்புறம் ஒரு 7 நிமிஷம் இது நமக்குன்னு இருக்கு, 7ல நிறைய விஷயம் இருக்கு, இது 8ஆ இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மன கஷ்டம், இருந்தாலும் 7வே போதும். இப்ப வந்து செத்ததுக்கு அப்புறம் வந்து சொர்க்கத்துக்கே போகணும், நான் வந்து நல்ல லைஃப் வாழ்ந்துருக்கிறேன், சொர்க்கத்துக்கே போகணும் அப்படின்னா கூட இந்த நான் சொன்ன இந்த 7 நிமிஷத்தை வந்து எல்லாருமே லைஃப்ல பிறந்த இந்த மனுஷனா பிறந்த எல்லாருமே நம்ம வந்து அனுபவிப்போம். இப்ப வந்து செத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு தான் போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க கூட முதல்ல சொர்க்கத்துக்கு போனா முதல்ல சாகணும், செத்தா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு அது அப்பாற்பட்ட விஷயம். அப்படின்னா செத்துட்டாங்கன்னா இந்த 7 நிமிஷத்தை வந்து கடந்து போயே ஆகணும், அது போல இந்த 7 நிமிஷத்தை கடக்காதவங்க வந்து யாருமே இருக்க முடியாது, எல்லாருமே கடந்து போய் ஆகணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு சின்ன இது சொல்றோம், இந்த 7 நிமிஷத்துல இந்த நாம வந்து இப்போ எல்லாருமே ஒரு சிலர் வந்து கொலை பண்ணி கொள்ளை அடிச்சு அடுத்தவங்களை ஏமாத்தி அடுத்தவங்களை நம்ப வச்சு அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பொய்யா என்ன நம்ப வச்சு கழுத்தறுக்கிறது, இது போல நிறைய விஷயங்கள் ஏமாத்துறது எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நமக்கான லைஃப் வந்து ஒரு பெஸ்டா ஒரு நல்லா கொடுப்போமே, எதுக்கு இந்த அந்த 7 நிமிஷம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப நல்ல லைஃப் மட்டுமே இருக்கிற மாதிரி கொடுப்போமே, நல்லா இருக்குல்ல. ஏன்னா அந்த என்னதான் இருந்தாலும் அந்த நாம் இதுக்கு மேலே தீர்மானிப்போம், நம்மளோட லைஃப் வந்து இப்படி தான் இருக்கணும், அந்த 7 நிமிஷம் வந்து என்னுடைய லைஃப் வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கணும் அது அப்படின்ற போல இது பண்ணுவோமே, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வந்து வேறு எதனா நான் டாபிக் பேசுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எதனா கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா பேசுகிறேன்னு தோணுது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பேசுவேன், நல்லா நம்ம வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுமா, நம்ம ஜெய்கொண்டா ஃபேமிலி கூட என்ன தேங்க்ஸ் எல்லாம் இருக்குது.